ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபி சமையல் அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒன் டே அவுட் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இப்போது பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மெரைன் கிங்டம் போகலாம் அப்படின்னு யோசித்து போனோம். ஸோ மெரைன் கிங்டமில் இப்போ என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ டிக்கெட் வாங்கினாங்க, அதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் சின்னவன் யூகேஜி தான் படிக்கிறான், பட் அவனுக்குமே வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுமே ஒரு சென்டிமீட்டர் லெவல் வச்சுருக்காங்க. அந்த 120 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலே டிக்கெட். இப்போ என்னோடய பெரிய பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 4th முடிச்சிருக்கான், பட் அவனுக்குமே வந்து ஃபுல் டிக்கெட் தான் போட்டிருந்தாங்க. ஸோ பெரியவங்களுக்கு 695 டிக்கெட், குழந்தைங்களுக்கு 595 டிக்கெட். நம்ம மெரைன் கிங்டம் போகிறது ஒர்த்தா, அந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஒவ்வொரு இடத்துலையுமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அது ஒர்த்து. ஏன்னா நிறைய புது புது மீன்கள்லாம் இருக்குது. ஈவன் ஃபிஷ் அக்வேரியம்லலாம் இல்லாத மீன்லாம் கூட நீங்கள் அங்கே பார்க்கலாம். இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிடுவோம் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து மேக்ஸிமம் 1 hour 2 hours மேலே அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காசு வேஸ்ட் தான். இதோட வாய் மக்களே, இது மெக்லிடான். மெக்லிடான்ங்கிறது என்னது? அது ஷார்க். மெக்லிடான் ஷார்க்கோட வாயா? அது அந்த காலத்துல டைனோசர் காலத்துல இருக்கும். டைனோசர் காலத்துல எனக்கு இந்த மெரைன் கிங்டமில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த அண்டர் வாட்டர் டனல் தான். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஏதோ நம்ம கடலுக்கு உள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ பார்க்கும்போதெலாம் என்ன யோசிப்பேன்னா, நிஜமாகவே அது கடலுக்கு உள்ளே தான் இருக்குது போல் அப்படின்னு. பட் கடலுக்கு உள்ளெலாம் இல்லை, அவங்க அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. பட் எக்கச்சக்க பெரிய பெரிய ஷார்க் மீன் எல்லாமே இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அங்கே 4 to 5 பிளேஸஸில் இந்த மாதிரி ஒரு வச்சுருந்தாங்க ஃபிஷ் டேங்குக்குள்ளே. ஆக்சுவலி நம்ம குனிஞ்சு தான் போகணும், குனிஞ்சு உள்ளே போனால் தான் இந்த மாதிரி போய் நின்று பார்க்க முடியும். பக்கத்துலேயே மீன் வந்து க்ளோஸாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வச்சுருக்காங்க. பட் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கவங்களுக்கு குனிஞ்சு போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி வந்து போகலாம். இது என்னதுடா? இது இதுக்கு உள்ள கரல் மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்கு உள்ள போய் நின்று போட்டோ எடுக்கிறாங்க. அப்படியே வந்து அது சென்டராகவும் வந்து நின்று போட்டோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து, இது வந்து கொஞ்சம் நிறைய தூரமே முட்டி போட்டே போகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த இடம் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், அதில் நம்ம அப்படி முட்டி போட்டே போய் லாஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் கண்ணாடி, அந்த சைடும் கண்ணாடி. ஸோ இங்கே வெளியே இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறவங்கள நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் 3 பேர், நானும் என்னோடய பசங்க இருக்கிறோம் ஃபிஷ் பார்த்துக்கிட்டு. இனி கொஞ்ச நேரம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதுலேருந்து அப்படியே சென்டர் பார்ட்டுக்கு நாங்கள் வந்து மூவ் ஆகி போனோம். இது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் என்னென்னா ஒரே டைம் உள்ள நிறைய பேர் போக முடியாது. இதில் பாருங்கள் எப்படி நாங்கள் தவழ்ந்து அந்த சென்டர் பிளேஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என் பையனும் 2 பசங்க அதில் நின்னாங்க. ஸோ அந்த டைம் என்னால் அதில் வர முடியல, அப்புறம் அவங்கள போக சொல்லிட்டு நானும் அதில் போனோம். இப்போ நம்ம வந்து அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ரெயின் ஃபாரஸ்ட் முடிச்சாச்சு. ரெயின் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு அந்த கார்க் அதுக்குள்ளே இப்போ இறங்க போகிறோம். பா டாரி குட்டி வா. இதா உனக்கு பக்கத்துலயா? இப்போ நம்ம அடுத்து என்ன போ எங்கே போக போகிறோம்னா மேங்க்ரோவ் போக போகிறோம். சாரி, மேங்க்ரோவ். அடுத்து நம்ம மேங்க்ரோவ் போக போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டிங் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்கிற நீங்கள் பாரு, அழகாக இருக்குல்ல. தீம் ரொம்ப அழகாக இருக்கு.
பேர் ரொம்ப ஸ்டைலாக போகுது. ஸ்டார் ஃபிஷ் ஆகி அசையுது அந்த முள்ளுலாம். பாறை மாதிரி இது, குட்டி பாறை மாதிரி இது, கன ஃபிஷ். அங்கே டச் பூல்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து ஸ்டார் ஃபிஷ் வந்து ஒரு மூணு நாள் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கையை வச்சு அதை டச் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அங்கே ஒரு பர்சனும் இருக்காங்க, நம்ம வந்து கரெக்டாக தான் டச் பண்ணுறோமா இல்லை வந்து அது ஏதாவது குடும்பம் பண்ணுறோமான்னு பார்க்குறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க. பட் அது எதுவும் கடிக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு டச் பண்ணி பார்த்தோம். தொடும்போது எப்படின்னா ஒரு கல்லை தொடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உள்ளேயே நமக்கு கிட்ஸ் விளையாடுறதுக்கு ப்ரொஜெக்டர் மூலமாக வந்து ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்கும். அது வந்து கிட்ஸ் விளையாட ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வந்து அதை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படியும் குறைஞ்சது ஒரு 20 to 25 minutes அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிறைய கேம்ஸ் அதில் இருக்குது. ஸோ அது பசங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மெயின் ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இந்த ஏரியாவுக்காக தான் நான் வந்து மெயினாக போகணும்னு ஆசைப்பட்டது. ஸோ அண்டர் வாட்டர் டன்னல் மாதிரி இருக்கும். நம்ம நின்று பார்க்கும்போது நமக்கு தலைக்கு மேலே எல்லாமே ஃபிஷ் போயிட்டே தான் இருக்கும். பெரிய பெரிய ஷார்க்கு, நான் கூட அவ்வளோ பெரிய ஷார்க் இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அவ்வளோ பெரிய ஷார்க் எல்லாம் இருந்துச்சு. நிறைய புது புது மீன், சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்து முடிச்ச அப்புறம் மேலே வந்து விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்காக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அது வந்து தனியாக பே பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் என்டர் ஆகும்போதே அது வந்து கேட்பாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட்டாக ஓகே ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்தோம். 150 ஒரு பர்சனுக்கு. கண்ணில் நம்ம அதை மாட்டிக்கிட்டு அந்த வெஹிக்கிள் அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவோம். அது எப்படின்னா நம்ம 360 degrees பார்க்கணும். சுற்றியுமே நமக்கு மீன் வர மாதிரி, பெரிய ஷார்க் வர மாதிரி, டாட்டாய்ஸ்லாம் அவ்வளோ அவ்வளோ பெரிய டாட்டாய்ஸ் நம்ம தலைக்கு மேலே போகிற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத நான் லைட்டாக காமிக்கிறேன். வாவே இது என்னடா,
வாவ் பெரிய டாட்டாஸ். ஏய் நம்ம எங்கடா இருக்கோம் மக்களே? மேல பாத்தியா பெருசு பெருசா? எல்லாமே வந்து பார்த்து முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்து நிற்கிறோம். ஸோ பையன் வந்து இதில் விளையாடணும்னு சும்மா சொல்லிட்டு இருந்தேன், அதனால் வந்திருந்தோம். இப்போ தான் நான் இன்ட்ரோவே கொடுக்குறேன். எல்லாம் பார்த்து முடிச்சு தான் இன்ட்ரோ கொடுத்தோம். லாஸ்ட்டாக வந்து ஒரு விர்ச்சுவல் இது கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக 10 minutes தான் கண்ணில் போட்டுட்டு நம்ம வந்து கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சூப்பராக 150 ஒருத்தங்களுக்கு, ஆனால் வந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஷார்க் வண்டி அடியே இழுத்துட்டு போச்சு, கடிச்சு பெருசாக இருந்தது. இந்த வீடியோவில் வந்து ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிக்கெட் டீட்டெயில்ஸ் திருப்பி இருக்கா நான் சொல்கிறேன். ஏன்னா பிகினிங்கில் ஓரளவு கிளாரிட்டி ஆகலைன்னா இப்போ நான் சொல்கிறேன். ஹைட் பேஸ் பண்ணி தான் டிக்கெட். இப்போது உங்கள் குழந்தைங்க வந்து 120 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலே அவங்க வந்து அடல்ட்டாக கன்சிடர் ஆகிடுவாங்க. என்னோடய பையன் வந்து இப்போ தான் 4th முடிச்சு 5th போகிறான், பட் அவனே வந்து அடல்ட்டாக கன்சிடர் பண்ணி ஃபுல் டிக்கெட் வாங்கியிருந்தாங்க. இன்னொரு குழந்தை வந்து 100 சென்டிமீட்டர் தான் இருந்தான், பட் அவனுக்குமே வந்து சைல்டு இது போட்டு 595 டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 90 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் டிக்கெட் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப்